தமிழ்நாட்டில் சுற்றுலா துறையை வளர்ச்சி அடைய செய்யவும் அதுபோன்ற ஆழ்கடல் சுற்றுலாவை தொடர்ந்து நடத்தக்கூடிய வகையிலுமாக இந்த கார்டிலியா எம்ப்ரஸ் என்ற ஒரு சொகுசு கப்பலானது தனது சேவையை அதாவது சுற்றுலா சேவையை தொடங்கியிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சொகுசு கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை 1800 இருக்கிறது. 1800 பேர் பயணிக்கக்கூடிய வகையிலான வசதிகள் கொண்ட இந்த கப்பலில் அவ்வளவு பேரும் அதாவது போட்டியிட்டு பயணிக்கக்கூடிய வகையிலாக இந்த ஆழ்கடல் சுற்றுலாவானது இருக்கிறது. இந்த சுற்றுலா மற்றும் கப்பல் பயணம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய ஒரு குடும்பத்தினருக்காக அவர்களிடம் பேசலாம். சார், நீங்கள் இந்த கப்பல் சுற்றுலாவை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? Want to go for outing, that's the number one reason, and then we were looking for நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போது ஒரு ஆட் பார்த்தோம், அது யூடியூப்பில் ஆட் பார்த்தம்போது இது செலக்ட் பண்ணிட்டோம், அதனால இது சூஸ் பண்ணிட்டோம். எவ்ரி இயர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எங்களுக்கு யூஸ்வல் ஹேபிட் தான். ஸோ அதே மாதிரி இந்த இயர் என்ன பண்ணோன்னு யோசனை பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணிட்டோம். இல்லை, இப்போது டூரை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், இப்போ ஹில் ஸ்டேஷன் போகணும், இல்லை வேறு மாநிலத்துக்கு போகணும், இல்லை வேறு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதனால் கப்பலில் போகணும், கடலுக்குள்ளே போகணுங்கிற விருப்பத்துக்கான காரணம் என்ன? ஹில் ஸ்டேஷன்னா அது நார்மலாக எவ்ரி இயர் போகலாம், பட் இந்த ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வருது, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்குது இப்படி. ஸோ திஸ் இஸ் அ பெட்டர் திங், இட்ஸ் அ நியூ திங், ஸோ இது ட்ரை பண்ணலான்னு. கப்பலில் போகிறீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலை, சர்ப்ரைஸ் இது அப்படி. லைக் யாராச்சும் லைக் எவ்ரிபடி வுட் வாண்ட் டு கம் ஆன் திஸ், இட்ஸ் லைக் அ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ். ஸோ யா, பயணிகளுடைய கருத்தை கேட்டிருப்பீர்கள். இந்த சென்னையிலிருந்து இந்த கப்பல் சுற்றுலா தொடங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் கூட இந்த கப்பல் பயணத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை கூட இந்த இது போன்ற ஒரு சொகுசு கப்பல் சுற்றுலா அறிமுகப்படுத்தப்படும் போது வேறு மாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளையும் சென்னை ஈர்க்கும், அதன் மூலம் வருவாய் கிடைக்கும் என்ற ஒரு தகவலைத்தான் சொல்லியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகளினுடைய எண்ணிக்கையும் பயணிகளுடைய வருகையும் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சிறில், நியூஸ் 7 தமிழ், சென்னை.